ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். நல்லா இழுத்து இழுத்து விடு, முக்கி போனா 30 வருஷம். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மனசிலாச்சா, லிட்டர் லிட்டரா குடிச்சா குடல் அழிவி சாவிய. கால் அடிச்சிருக்கார் பாஸ். இந்த நேரத்தில் யோம்புற காணிகள் அடிச்சு என்ன பாஸ்? இந்த நேரத்தில் என்னடா, எத்தனை ட்ரிப்டா அவனுக்கு ஃபோன் பண்ணுறது? ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டியாடா? என்ன பாஸ், இப்போதான் வந்து குளிச்சுக்கிட்டு ஒரு சாயம் போட்டுக்கிட்டு உங்கள் ஃபோனை பார்த்து உங்களுக்கு திருப்பி விழுக்கிறதுக்குள்ள உடனே நீங்கள் வந்துட்டீங்க. எனக்கு ஆக்கர் கிராஸ் வந்து என்ன ஏமாத்தலாம் நினச்சியாடா? என்ன பாஸ் சொல்றீங்க? நீ தந்ததே டூப்ளிகேட் கிராஸ் ஆயிருக்குது பாஸ். இது நானாட்டு போய் அடிச்சு மாத்தின சாயனம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டு கிராஸ் ஆந்துக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. பணம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு தேவை ஒரிஜினல் கிராஸ். நான் இதை நம்பி பல இடத்துல டீலிங் பேசி இருக்கிறேன். எனக்கு ஒரிஜினல் கிராஸ் தரலேனா 7-4 ஒன்று போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பற்றி உனக்கு தெரியும் இல்லையா? கிராஸும் ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லியா, பணமும் வேண்டான்னு சொல்லியா, சே 7-4 ஒரிஜினல் கொடுக்காட்டு கொன்று போட வேணும்னு சொல்லியா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்ட பிறகு கடைசியில் அரியம் போச்சு, மண்ணெண்ணையும் போச்சு. ஹலோ பாஸ். ஹலோ லம்பர்ட், கிராஸ தூக்கியாச்சா? இல்லை பாஸ், எங்களால் எடுக்க முடியல. ஷிட், இந்த ஒரு விஷயம் கூட ஒழுங்காக பண்ண தெரியல உனக்கு. 2 வீக்ஸ் டைம் கொடுங்க, கண்டிப்பாக பண்ணிடுறேன் பாஸ். நீ அங்கே பிடுங்கினது போதும், உடனே கிளம்பி குவைத்துக்கு போ. அங்கே ஒட்டகம் மேய்க்க விட்டாதான் நீ சரியாக வருவ. ஓகே பாய். ஓகே பாஸ். எதை சொன்னாலும் ஓகே பாஸ். இது நமக்கு டேனியலை கூப்பிடும். ஹலோ பாஸ். ஹலோ டேனியல், எப்படி இருக்க? நல்லா இருக்கும் பாஸ். நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? டேனியல், எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. என்ன பாஸ், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்குறேன். கோடங்காடு ப்ராஜெக்ட்டுக்கு உடனே 2 பேர் தேவைப்படுது. ஓகே பாஸ், உங்களுக்காக நானே இறங்கி இந்த வேலையை முடிக்கிறேன். ஓகே டேனியல், நீ எல்லாம் கரெக்டாக பண்ணுன்னு நம்புகிறேன். ஓகே பாய், தேங்க்யூ. வணக்கம் பாதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன பாதர், கோயில் நேற்று ஏதாவது பிரச்சனையா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன தெரியலையே, நேற்றைக்கு அந்த சிலுவையை திருடுறதுக்காக 2 பேர் வந்திருக்கிறான். அவனால அது முடியலை. அவனால மட்டும் இல்லை, எவனாலையும் அது முடியாது. முடியாதா? ஏன் பாதர் அப்படி சொல்றீங்க? ஏன்னா கோயிலில் இருக்கிறது டூப்ளிகேட் குருசி, அது விலை மதிப்பு இல்லாத குருசி இல்லையா? அதனால நான் தான் எடுத்து அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். 10 நாள் திருநாளுக்கு தான் அதை கோயிலில் வைப்பேன்.
எப்படி என் ஐடியா? பரட்ட பாதர், என் சோத்துல மண்ணாரி தள்ளிக்கிட்டு எனக்கிட்டே ஐடியா கொள்ளான கேக்குரு. என்ன தலைவரே? பிரமாதம், அருமை அருமை பாதர், வரட்டா பாதர், வாழ்க வளமுடன். ஒரு சாணத்தை அடிச்சு கொடுக்கணும். 2 கோடி ரூபா கிடைக்கும். 50 லட்சம் ரூபா உனக்கு தரேன். உன் பிள்ளை கல்யாணம் வேற வச்சிருக்கியா? எப்படி? 2 கோடியா? யோசிக்க வேண்டியதாக இருக்கு. பிள்ளை கல்யாணம் வேற இருக்கு. இருந்தாலும் களவுனா செட் ஆகாது மாப்பிள்ள. ஓ, ஏகே வந்துட்டேன். செம்ப எடுத்து உள்ளாவை. என்னை பற்றி ஏற்கனவே தெரியாத மாப்பிள்ள, நீ எப்படிப்பட்ட கள்ளம்? இல்லை மாப்பிள்ள, நான் திருந்திட்டேன். இப்போ களவில்லை. முடியுமா முடியாதா? அதுக்கு தான் வந்தது. உனக்கு கல்யாணம் வேற இருக்கு, நீ சொல்லியதை பார்த்தா 50 லட்சம். சரி, நான் என்ன செய்யணும்? மூணே மூணு நாள் தான் டைம் இருக்கு. உன்னால முடியுமா முடியாதா? எனக்கு கொஞ்சம் பைசா தேவைதான் இருக்கு. சரி மாப்ள, உனக்காண்டி நான் அதை பண்ணேன். ஏற்கனவே நீ ஒரு கிருமி பையன், உன்னை நம்புறாமா? நம்பல. நம்ம கோயில் குருசி வேலை சத்தியமா சொல்றேன். என்ன மாப்ள சிரிக்கியா? நம்ம தூக்க போறதே அந்த குருசியை தான். குருசியா? வா ஜெர்க்காமா வா மாப்ள. அது நீயே பண்ணலாமே, நம்மளை போட்டியது. தெரியாம பேசாதல. நான் ஊரில் ஒரு பெரிய மனுஷன். நான் கோயிலுக்குள்ளே கடந்து கரண்ட் இருந்தேன்னா ஊருக்காரன் என்ன நினைப்பான்? அதுலேயும் வேற ஒன்றா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. நான் என்னென்னா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேல்ல, கரெக்டாக என்ன பிளான்னு பண்ணி சொல்லுவேன். அதே போல் நீ செய்துட்டா வர. சரியா? சரி சரி மாப்பிள, பிளானை யோசிச்சு சொல்லு. அப்புறம் உள்ள நான் பார்த்து. சரி, நீட்டாக பண்ணிடுவோம். வேற யார்ட்டும் சொல்லிடாத, நமக்குள்ள. மக்கா, பங்கிராய விலையில மாங்காய வண்ணத்தை பார்த்தியா? அவன் தினமும் மூட்டில் கிடந்து மோட்டர் கிடப்பான், அதான் எப்படி? ஓ, நல்ல உரம். மாப்பிள்ள சுவாதி குண்டில் குளிச்சு ஒரே ஊரல இருக்கு. நிறுத்தவோய் 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 நிறுத்தம் நிறுத்தம். என்னல எங்க கிடந்து கறங்கிட்டு கிடக்குதியா? நான் கறங்கியெல்லாம் இருக்கட்டு, நீர் டெய்லி ராத்திரி கோயிலே ஜோம் பண்ண போடுறாமே. என்னால பேசிய நீ? நீர் குறிச்சி ஆட்டை போடியதெல்லாம் எனக்கு தெரியும். ஆட்டை போடியதெல்லாம் இருக்கட்டு, எனக்கு எழுபோல பங்கு தரணும். வாயில நல்லா போற வருது பயிர். உடல மாப்பிள்ள, நான் கேட்கும் அண்ணாச்சி கேட்கலாம். இல்லை கொஞ்சம் இல்லை, கொடுக்கலாம். இல்லை கொடுக்கணுமா? இந்த வார தலைவர் 50 100 கொண்டு போ. ஐயோ அம்மோ, அண்ணா வண்டி குழந்தையில போகுது. பங்கம் இருக்கா? போல போ, மாடு முட்டி தான் சாவ. உங்க வார இனிமேல் இந்த கிராஸை பற்றி எவனுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தானா? கொட்டல உரி மாலையா போட்டு போடுவான். போற அடிச்சு அடியில் கட்டாவில் ஆட்டம் கண்டுட்டு ஒரே அடி தானே அடித்தான். வாடி அவ்வளோ வீக் ஆகிட்டோ. மாப்பிள்ளை டாயிலி நேரத்தை கலத்தி விட்டு போயிட்டு மாப்பிள்ளைனா சொல்லியா? ஏம்பிள்ளை என்ன சவுட்டுனா? சவுட்டாம ஒன்றும் முத்தியா செய்வாவ மாப்பிள்ள. அவன் அடிச்சு அடியில் என்ன காது உயிர்னு கேட்டணும். அதான் உயிர் இருந்தால் ஊருக்கு வளர்த்தான்னு படிக்கிறேன். நல்லா ஓடன சேர்த்து உள்ள பெருச்சாலி போயிட போகுது. வால வந்து இருல காட்டு விட்டு. கொஞ்சம் கண்ணு தப்புனாலும் பல லட்சங்கள் லாஸ் ஆயிரும். ஆமா, பெரிய தொழில் அதிபர். வீட்டுல அடுப்ப கோழி கிண்டிட்டு கிடக்குது. இதுல கடல நாளை பாரு.
ஹலோ, ஹாய் டேனியல், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கும் பாஸ், அந்த ஊரில் போய் எல்லாம் விசாரிச்சிட்டேன். கிராஸை பற்றி எதுவும் தெரிஞ்சுதா? அந்த சர்ச்சில் இருக்கிற கிராஸ் ஒரிஜினல் கிராஸ் இல்லை பாஸ். வாட், என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ், அங்கே இருக்கிற டூப்ளிகேட் கிராஸ், திருவிழாக்கு மட்டும்தான் ஒரிஜினல் கிராஸ் வைப்பாங்க. ஓகே டேனியல், திருவிழா ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம தூக்கிடலாம். பாஸ் பாஸ் பாஸ், ஒரு நிமிஷம் பாஸ். என்ன டேனியல் சொல்லு? கிராஸ் ஆட்டை போடுறதுக்கு நம்ம மட்டும் இல்லை, என்ன ஒருத்தன் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? யாருடா? அவன் தான் அந்த ஊர் தலைவன், அந்த ஊரில் போய் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போவே அந்த தலைவனோட கால் பண்ணி பேசி நம்ம விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கிறேன். ஓகே, அவன் நம்பரை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிவிடு. அவன் புதுசு புதுசாக கிளம்பி நம்ம உயிர் எடுக்கின்னே வராங்க. ஹலோ ஹலோ தலைவரே, கிராஸை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் என்ன பிளான் போட்டா உனக்கு நில? யாரில்ல நீ? ஏய், நீ இந்த தொழிலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்க, நாங்கள் காலங்காலமாக அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். ஏய், அபுதாபியில் நீ பெரிய பிடிங்கியா இருக்கலாம், ஓனங்காட்டில் வந்து ஒரு மயிரையும் பிடிங்கிடவு காயில. இன்னும் ரெண்டு நாளையில் அந்த கிராஸை கோயிலுக்குள்ளே வச்சிருவாங்க, அதை நீ தூக்குறியா நான் தூக்குறேன்னா பார்த்துருவோம்டா. பார்க்கலாம் பார்க்கலாம் பை. எவ்வளோ இருக்கலாம் அபுதாபியில் எல்லாம் போட்டு ஸ்கெட்சி போடியாண்ணா, அதுக்கு முன்ன நம்ம ஒரு ஸ்கெட்சி போட்டுற வேண்டியதான். ஜாக்கா, மேலே வா. ஆ, வார வா ஜாக்கா, இதில் இரு. என்ன முகையில் ஒரு மாதிரி கருத்து இருக்கு? எல்லாம் அந்த கிராஸ் விஷயம்தான்டே. நம்ம கிராஸை ஆட்டை போட போகிற வேலையா வேற எவனா ஆட்டை போட பிளான் பண்ணியிருக்கேன். இப்படியே போனால் நம்ம கிராஸை எடுக்க உட்காது, அதனால் அதுக்கு வேற ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கேன். ஓ, என்ன பிளான்? பிளான் என்னென்னா, இறங்கிட்டியா? ஆ, சரி மகா, நம்ம ஒரு சாயங்காலம் அங்கே ஒன்று வா, ஒன்று பேச வேண்டியது ஒரு முக்கியமான காரியம். சரியா? ஒரு மின்ட்டு சாக்கா வா. ஆ மகா, வரம்பா தனியாக வாயினா. சரியா? சரி, ஒரு மின்ட்டு, நான் அப்புறமா பேசுகிறேன். என்னடா முகையெல்லாம் ஒரு மாதிரி கருத்துருக்கு, என்ன பிரச்சனை? மாப்பிள்ள, அந்த கதை நடக்காது போல இருக்கு. ஏன் நடக்காது? ஒரு பையனை லவ் பண்ணியாலாம். லவ் பண்ணிய நல்ல விஷயம் தானே, கட்டி கொடுக்க வேண்டியானே. லவ் பண்ண நல்ல விஷயம்தான், ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லையே, ஒரு மனச குரங்கலையே லவ் பண்ணியா? அப்படி ஒரு டேஸ்டாக உனக்கு ஒரு பண்ணுது? என்ன செய்யணும்னு ஒன்றும் தெரியல. இதை அறிஞ்சதுலேருந்து இதெல்லாம் ஒரு மேட்ரா, விடு. டேய், இங்கே வாருங்க. இவன் ஒரு ஆளை காட்டிடுவான், அஞ்சு மினிட்ல தூக்கிட்டாருங்க. பாருங்க, இவன் தான் ஆள். இன்னைக்கு நான் போடிய டிக்டாக்கில் எத்தனை குட்டிகளுக்கு உறக்கம் போகுதோ. அங்கே என்னால் சீலை வைத்திட்டு ஆடிட்டாக்கியா? இது டிக்டாக்கில், இதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, இதை வச்சு குறைய குட்டியோளை நான் மடக்கிறீங்க. என்ன டாக்கோ? ஆமாம், என்ன இது, நீ வாயில் பால் குப்பி வச்சிட்ருக்கியா? அது வார வெள்ளது ஒரு குழந்தை குடிச்சிருந்தது, அதே கையிலேருந்து பிடிங்கி நான் குடிச்சிட்டு வரேன். அடா, கருமம் பிடிச்ச ஊத்தனார் வயல குழந்தையில பால் குப்பி எப்படியும் குடிச்சிட்டு இருக்கியா? சரி சரி, ஃபுல்லாக குடிச்சிடாது, எனக்கு எழுப்பு வரத்தா. என்ன குடி, என்ன உரிய உரியா எள்ளு போல குடியில. நான் பால்ல பங்கு வண்டியா, பால் குப்பி எடுத்ததுக்கெல்லாம் டீசல் செலவு பண்ணி கூட்டிட்டு போறாங்க. டிரைவர் அண்ணா, ஓ ஏசி எழுவல கூட்டம், ஓய் வண்டி தலைங்க குடோன்னு உள்ள போற போல இருக்கு. ஏன்னா சாக்கம் இருக்கேன், எனக்கு சம்பந்தம் உறப்புக்காக தான் இருக்கும் போல இருக்குது. வெளியே வேலை போறேன். மாப்பிள்ள, நான் சொன்ன கருங்க வருங்க இவன் தான். ஆமா ஆமா, கருங்குரங்கு தான், ஆளப்பார் கருவாயே. ஆமாம் ஆமாம், இவனே பெரிய பால் வெள்ள கலரு, கரிச்சட்டியை கமுத்தி போட்டவில் மூஞ்சி, இவனே நம்மளா ஜில்லியான்னு. இனிமேல் அவன் குட்டியை கூட கறந்து கறங்கி அதை கண்டேனா கொன்னே போடுவேன். இனி கறங்க மாட்டானா? என்னண்ணா, அவனை ஒரு குட்டி லவ் பண்ணதே பெரிய விஷயம், அதுக்கு கூட பேச நீ. அங்கே என்ன பிடிங்கிட்டா இருக்குது, வாருங்களேங்க, ரெண்டு பேரும் அடிச்சதுக்கு வெளியிடுங்களே. ஐயோ அம்மா, ஓய் மூஞ்சில் அடிச்சாதே வச்சேன்.
ஐயோ, கதம்பையில் அடிக்கிட்டானோளே. சும்மா இல்ல சும்மா இல்லன்னு சொன்னேன் கேட்டியால. நான் பாலை குடிச்சு எழு போல தெம்பு அத்தினா வருதா? அவனா தலைவரை போட செட் பண்ண ஆளு. ஹாய் மேடி. ஹாய் ஜாக், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்ல ஒரு வெங்காளி லுக்குண்டு. ஹாய் மாப்ள, வர சொல்லியிருந்தா? இல்லை. ஆமாம், ஒருத்தனை போடணும். வா, பிளான் சொல்கிறேன். என்னது பிளானா? பிளான் என்னோடது, வெப்பன்ஸ் என்னோடது, போடண்ட ஆள் மட்டும் ஒன்னது. என்னது வெப்பன்ஸா? மூஞ்சில வெப்பு மட்டும் தான் இருக்கு. வெப்பன்ஸை காண வெப்பன்ஸ். இது என்னல பையலோட ஸ்கூல் பேக் போல இருக்கு. என்ன புறப்பட்ட ஆளுங்களுக்கு இந்த வெப்பன்ஸே போதும். பார்க்குறியா? இது என வீட்டில் மட்டைக்கறியை வெட்டு ஊற்றி இதை வச்சுட்டு அவனை மண்டைய மட்டைக்கறியை விலை ரெண்டா பழம் தெரியும். அடுத்த பார்க்குறியா? இதான் என பாட்டி ஈக்கிளடி பியாத்தி. இதை வச்சுட்டு ஈக்கிள் கறிய விலை அவனுக்கு கலத்த சீவிடும். அடுத்த பார்க்குறியா? இது என்ன தெரியுமா? இது என்னது? உங்கள் தாத்தா படாக்கா? இல்லை, உங்கள் பாட்டி படாக்கு. இதை குளத்தி சேரத்துள்ள போட்டானா மொத்த சாப்பிட்றான். க்ளோஸ் சாம்பிள் பார்க்குறியா? என்ன படிச்ச மேனி கொல்லாண்டியா? இதுக்கே படிச்ச அப்படி என்ன இருக்கு சாதனம் உள்ள அணுகுண்டன இருக்கான்னு பார்ப்போம். இது என்ன புளிக்குத்தி? அதை மட்டும் தொடாங்க. இது என்னன்னா வீட்டில் வேலை இல்லை டைம், நானும் பாட்டியும் சேர்ந்து புளிக்குத்துவோம். புளிக்குத்தியான ஆம்பளை குட்டி தந்துறியா? அவன் பார்க்கதான் இப்படி ஆனால் வேலை இல்லைக்கிங்க. அது சரி, மழையும் இருட்டிட்டு வருது. நாளை காலத்தை தலையும் ஓட வருவான். ஆளை காட்டி தரேன், போட்டுரு. இந்த மூணில் ஒன்று தோடுமேடி. நாளைக்கு இந்த கத்தியில் தான் வந்துச்சு ஆகும். என்ன தலைவர், என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக ஓடுறீங்க? மணியை பரல விஜயா கோலம்படாது நேராஜில் ஓடல. அண்ணா ஓடியாம் பாரு, அவன் தான் தலைவன், போய் போட்டுரு. ஐயா அம்மோ, ஓடி போகல. என்னோட செத்தாமரம் மாப்பிள, ஓடு ஓடு. ஜாக்கு ஃபோன் பண்ணு, நான் சைக்கிள் அடிக்கேன். இவன் என்னத்தில் ஓடியா? அவன் போகிற போக்க பாரல, ஆஞ்சி போகல. எங்கே ஆஞ்சி பிடிச்சா? அவன் நூறுவா ஓடி இருக்கானுல்ல. லேவா கோலம் போட்டு முடிச்சிருப்பாரு, சீக்கிரம் ஓடல. ஓலை பிறக்க எந்த ஓட்டம் ஓடியா? நான் காலையில் பல்லம் தேய்ச்சாங்க. லே, அவன் போகிற போக்க பாரல, சவுட்டி போகல, ஓடல. சவுட்டி பிடிச்ச காலையில் நான் ஆக்சிலிட்டர் ஆயிரு மாப்பிளா. நானே பரியாணத்து ஓடிட்டுருக்கேன் மாப்பிள்ளா. அவன் போகிற குளத்தில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது? குளத்தை ஒம்பில பார்ப்பான். எல்லா பெரிய மனுஷனும் ஒரு வீக்னஸ் இருக்குது. இன்னும் ஓடியை பார்த்தாச்சுன்னா எவ்வளோ பார்க்க போகிற போல இல்லை. இன்னும் கொஞ்சம் வந்தது செண்டனோட கையாளையிலே வேந்தால் கூட அர்த்தம் தான் அர்த்தம் பேர் தந்திருப்பானே. நம்மளால முடியாது சாமி. எங்கே போனேன் ஆளைய காணையில்? அங்கே மாமூட்டில் கிடைக்க அண்ணா வரானே. இப்போ தள்ளையாக இருப்பானுடைய செத்தவரை கிடந்துடும். செல்லைய மலைச்சிட்டு கிடைக்க பாரு. அவன் வீட்டு போய் ரெண்டு மணிக்கு ஆச்சுல போல. அப்புறம் மைடி, இந்த ஒரு நான் இப்படி விட்டு போச்சு, அடுத்த வாட்டி போடுறேன். போல போல இவன் ஒருவாடு முடிப்பான் போல தான் இருக்கு. தள்ளையே தாசா. தேங்காய் எல்லாம் இறக்கி தீந்தா, பைசா எங்கே போட செல்லு. சரியா? ஆ, லே கதம்பையெல்லாம் டக்குன்னு ஏத்துங்களே. போட்டா போட்டா. இதே இடத்துல தான் எங்களை கதம்பையில் அடுக்கினானுவன். ஒன்னே அடிக்கிறவனை பார்த்து எடுத்து போ. யாரை கதம்பையில் அடிக்கணும்? நான் பாக்கி. இந்த தேங்காய்க்குள்ள பைசா எல்லாம் அக்கௌண்ட்டில் போட இல்லையா? இப்படி போனால் தொழில் ஒன்றும் பண்ண வைக்காது. சரி, தேங்காய்க்குள்ள பைசா எல்லாம் அக்கௌண்ட்டில் போடு, நாளைக்கு அனுப்பி. சரியா? இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, இப்படி என்ன போனால் தொழில் ஒன்றும் பண்ண வைக்காது. சரி சரி. யாரில நீ தலைவரை? தேங்காய் துடிச்சு ஆள் விழிச்சிருந்தியல்ல. சரி, பை தொழிப்பா. ஆ சரி, ஓகே, நாளை விழிக்கேன். சரியா? ஓகே. லே பீட்ரை, இங்கே வா. ஆ, என்ன தலைவர? லேவனை பார்த்தா தேங்காய் உரிச்சா இருந்த போல இல்லை, தேங்காய் கலானா இருந்த போல இருக்கு. அஞ்சூறு தேங்காய் உரிச்சு பக்கத்தில் இருந்து பாரு. ஆ, நான் பார்த்துக்கலாம் தலைவர. பார்த்தா சின்ன பண்ணி போல இருக்கேன், இன்னையோட வெட்டி எடுப்பு தான். இல்லை, தேங்காய் எனது தொழில. அண்ணா
போட்டானா பாட்டி மருந்தாண்ட போனா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போல லே முடிச்சிருப்பானா அவன் இப்போ எல்லாத்தையும் அங்கே பீஸ் பீஸாக இணைஞ்சு எடுத்துருப்பேன் என்ன வந்தா இல்லையா ஜாக் எல்லாரும் உரிச்சு எடுத்துட்டியா ஆமாம் மாப்பிள உரிச்சு எடுத்துட்டேன் ஒரு பொடி இல்லாமல் ஐநூறு தேங்க இன்னைக்கு அவனா வீட்டில் இப்போ போட்டுற வேண்டியதான் அப்பாடா நல்ல வேலை யாரும் பார்க்கல ஆஹா இன்னத்துக்கு வீடு அரிச்சாடுனது மற்றவளுக்கு மாப்பிள்ளை தெரிஞ்சு போச்சு போல இருக்கு சரிதான் மொத்தம் வந்த ஆள் அனுப்பிடுறான் நம்மளை என்ன கொன்னான் சாடிடுவோம் கணத்தில் விழுந்துட்டேன் காப்பாத்துங்க கணத்தில் விழுந்துட்டேன் காப்பாத்துங்க உள்ளே கிடந்துங்க அவனை போட்டிருந்து உன்னை தூக்கி அப்பாடா தலைவா இன்னொடனே க்ளோஸ் இன்னையோட நான் க்ளோஸ் எஸ் மாரி சூசே வீடு யாரையும் வெட்டக்கு போனேன் எப்படியும் ஜுவாலியை தீத்திருப்பேன் அண்ணா கணத்தங்கரில் கிடைக்கும் அம்மா ஐயோ ஐயோ அம்மா வந்துட்டியா மேடி காப்பாத்து மேடி தர்மாசுத்திரியா கூட்டிட்டு போயிரு மேடி ஐயோ இவனே சீன் முடிஞ்சு கேட்டியா வாயில ஈச்சா அரைச்சாச்சு இவனை வச்சு அழியதுக்கு நானே பிளான் போடி என்ன பிளான் அது ஒரு மாஸ்டர் பிளான் எப்போ உன்னை பெட்டி எடுத்த பரவா சாயை குடித்ததானே கையில் 5 பைசா கிடையாது என்ன செய்யாது போகிற வகையில் இருந்தால் சிக்குவேன் பார்ப்போம் ஓய் இங்கே நிற்கிற இது மூத்த மனு பிள்ளையா தரவு குணம் போயில்லையா போவே நமக்கா குழந்தை தாரம் சுச்சு சுச்சு வயல பாரு தவப்பனுக்கு அதே கள்ள முடி செய்யணும் தூக்கம் பயம் கொள்ளலாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணியா நான் பிடியா ஓய் போகிறேன் ஓய் போயிட்டாரேன் செயின் நல்லா மினுங்குது பாத்தியா ரெண்டு பவுனு தேரம் போல இருக்கு கொள்ளலாம் குழந்தைய கழுத்துல நடந்த செயின காணலே கள்ளண்டு என்ன விழி காக்குது ஓடுறோய் சாரம் அவந்துரும் போல இருக்கு உள்ளதான் போட்டுருக்குதுல போட இல்ல அதான் பியாடியா இருக்கு பிடிச்சிட்டு வாடு போலீஸ் இங்கெல்லாம் கடந்து இறங்குதியா தடி குறைச்ச வாடியா சார் அது உச்சியில் நடந்து ஓடவானே சார் இங்க கள்ள பயில் அதிகம் சார் இருட்டா வேற இருக்குமா காலையில நம்பி ஓட உக்காது சார் எனக்கு பேர் கழுத்துல நடந்த மாலை அறுத்து போட்டான சார் நான் எடுக்கல சார் எடுத்தது இவன் தான் சார் எடுத்தான் நீ எடுத்த இல்ல சார் அவன் தான் சார் எடுத்தான் செய்யல செய்யல என்ன தாத்தா ரொம்ப நன்றி சார் நல்லா இருப்பிய கிளட்டு கிளவா போயிரு உள்ள போல ரெண்டு உள்ள போயிருங்களே ஹலோ சார் மீட்டிங்கா உடனே வரணும் ஓகே சார் வந்துடுறேன் டேய் இங்கே வாங்க வாங்கலைங்க சொல்லுங்க சார் இந்த ஒரு வாட்டி மட்டும் உங்களை சும்மா ஓடுறேன் இனிமே உங்களை இந்த ஏரியாவில் பார்த்தேன் அடிச்சே கொண்டு ஒடிப்புங்களே சரி சார் ஓங்க இந்த பக்கம் அவன் யூனிஃபார்ம் போட்டிருந்தான் அவன் மட்டும் யூனிஃபார்ம் போடையில அவனை தக்காளி பழம் மாதிரி புளிஞ்சு எடுத்திருப்பேன் ஒரு மாதிரி புளிவா பார்த்தா தெரியுது பாமால பாடிடுவோம் சவேரியாரே உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே பாமால பாடிடுவோம் சவேரியாரே உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே சாமி வார்த்தைகளை பேசி வந்த போதகரே இறையரசின் தூதுவரே சவேரியாரே இஞ்ஞாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனியே இறைவன் தந்த அருங்கொடையே சவேரியாரே
இன்னைக்கு திருவிழா வேற தொடங்கியிருக்கோம். சே கிழங்கு எதுக்கு போன் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ, என்ன மேன், கிராஸ் எப்படி ஆட்டை போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஆமல, நான் ஆட்டை தான் போட போறேன். நல்ல பிளான் உண்டுனா சொல்லு. இன்னைக்கு கோயில கொடி ஏத்திட்டாங்க. ஃபாதரும் கிராஸ கோயிலுக்குள்ள வச்சிட்டாரு. அது உனக்கு தெரியாம யாருக்கு தெரியாம நான் தூக்குற பாக்குறியா? உன்னால அங்க ஒண்ணும் பிடுங்க முடியாது, போற. என்னது, என்னால முடியாதா? எங்கிட்டே சவால் விடுறியா நீ? டேடே, உன்னையில ஒரு ஆளாட்ட நினைக்கலடா. நீ இவ்வளவு பரானப்பட்டு பேசியனால உன்னை பார்த்தா எனக்கு பாவம் போல இருக்கு. அதனால நான் ஒரு உண்மை சொல்லி கிராச நான் தூக்கிட்டா. என்னது, தூக்கிட்டியா? தூக்கியாச்சுடா. எப்படி தூக்குறேன்னு சொல்லட்டுமா? என்ன பிளான்? பிளான் என்னன்னா, கோயில வச்ச பிறகு தூக்குனானே பிரச்சனை. ஆமா, வச்ச முன்ன தூக்குனா அது எப்படி முடியும்? நீ தானே அங்க பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துக்க. பெயிண்ட் அடிக்க போல நீ உள்ள போற. அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ போன் பண்ணி சொல்ற. நான் என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன். ஓய், வேலைக்காரன் சேர்ந்து ரெண்டு பெயிண்ட் எடுப்பார கூட போய் வேணும்னா இறக்கடை. நான் என்ன உனக்கு வேலைக்காரனா? எனக்கு ஃபேஸ்புக் பார்க்க நேரம் இல்லை. இவரே நம்பிட்டு காரியம் இல்லை. நமக்கு மூணு மாசம் வாடகை தர போக்கு இல்லை. வந்துட்டேன், இறக்கி கொடுக்கணுமா? இறக்கி தமக்காரன் என்னப்பா, பெயிண்ட் அடிக்க வந்தீங்களா? ஆமா ஃபாதர், வாங்க வாங்க, உள்ள வாங்க. தம்பி, இந்த ரூம்லேருந்து தொடங்குங்க. சரி சரி, ஆ சரி வா. ஏ, அதெல்லாம் அங்கே போய் உள்ளே வந்துட்டோம். தலைவருக்கு ஒன்று அடிப்போம். என்ன ஜாக்கா, உள்ள போயிட்டியா? எல்லா இடமும் ரூம் திறந்துருக்கு, ஆனால் ஒரே ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கு. பார்த்துக்க, கதவு பூட்டியிருந்தா சாதனம் உள்ளதான் இருக்கும். கதவு பூட்டியிருக்கா திறந்துருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணு. கதவு பூட்டி இருக்கு மாப்பிள, எப்படி திறக்காது? உனக்கெல்லாம் பூட்டு உடஞ்ச செல்லியிலே தரணும், திறல. சரி மாப்பிள, திறந்துருவோம். மாப்பிள, உள்ளே வந்துட்டு பார்த்துங்க. ஒரு லாக்கர் இருக்கு பார்த்துங்க, அதில் பாஸ்வேர்டு நம்பர் கேட்குது. என்ன பாஸ்வேர்டு கேட்குதா? பாஸ்வேர்டு, டேய் சாமிங்க, காரக லாஸ்ட் நம்பர் 2461. அடி 2461. பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலையா? ஒரு மினிட் நில்லு. இந்த பரட்ட சாமி என்ன பாஸ்வேர்டு போட்டிருப்பான்? ஆமா, சாமி 2000 சொல்லிட்டு இருப்பானே. தம்பி, உன் எதிரிகளை நீ ஒரு தடவை இல்லை 2000 மன்னிக்க. நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடவை இல்லை 2000 யோசித்து நல்ல முடிவெடுக்கணும். அப்போ எந்த பிரச்சனையுமே வராது. 2000 உலகமே அழிய போகுது. அதுக்குள்ள போட்டி பொறாமை எல்லாம் எதுக்கு? 2000 அடியில் 2000 மாப்பிள, திறந்துட்டேன். சூப்பர் மக்கா, டூப்ளிகேட்டை உடனே உள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஒரிஜினலை எடுத்துக்கிட்டு 8 வீட்டுக்கு வா. ஓகேயா? ஓகே மாப்பிள. இம்பாசிபிள். டேய், எங்கிட்ட போய் சொல்லாடா, உண்மையை சொல்லுடா, விளையாடாதடா. டேய், உனக்கிட்ட எல்லாம் விளையாட எனக்கு டைம் இல்லைடா. என் ஃப்ரெண்டு ஜாக்கன் இப்போ கிராஸை எடுத்துக்க கொண்டு வருவான். நான் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சித், பாஸ் கால் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்க பாஸ். ஹலோ டேனியல், எங்கடா இருக்க? நான் குணங்காட்டில் தான் பாஸ் இருக்கேன். அங்கே சாக்கன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் உனக்கு தெரியுமா? அவன் வீட்டு பக்கம் தான் பாஸ் இருக்கேன். வெரி குட். டேய், அந்த கிராஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது. சீக்கிரமாக போய் பிடிடா, இல்லைனா அந்த கிராஸை தலைவங்கிட்ட கொடுத்துருவான். ஓடி போய் பிடிடா. ஓகே பாஸ், இப்போ உடனே போய் பார்த்துறோம் பாஸ். மண்
துணியும் எட்டாச்சு. எடுத்த பேக்கையும் கொண்டு கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருந்தால் சரியாகாது. அண்ணா வரணும் சொல்லுங்க. சாக்க நீங்க தானே? யார் ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஆ பஸ் டீல் ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஓகே பஸ் பாய். நீங்கள் கேட்ட பணம் ரெடி ஆகிடுச்சு, எனக்கு இப்போவே கிராஸ் வேணும். ஓகே ஓகே வாங்க எடுத்தார். இவன் என்ன பைத்தியாரனா இருப்பானோ? எது கிடந்து இப்படி அடிச்சு கிடக்க? ஹலோ, மந்த புத்தியா இருப்பானோ? இப்படி கிடந்து சிரிச்சு கிடக்க கிழங்கை. அந்த கிராஸ் ஆட்டை போடலான்னு எவ்வளோ பிளான் பண்ணேன், நீ ஈஸியா என் கையிலே கொண்டு கொடுத்துட்டியடா. என்னது வாங்கல கிடச்சிட்டா? நம்பிக்கை இல்லை உனக்கு. நீ யார்கிட்ட எடுக்க சொன்னியோ அவனுக்கிட்டே நீ ஃபோன் பண்ணி கேளு, எல்லா ஒருத்தையும் அவனே உனக்கு சொல்லுவான். பாய். என்னது அந்த நாய்க்கு கையில் எப்படி போச்சு? ஹலோ சாகா, நீ எங்கே இருக்க? வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் மாப்பிள. லே எவ்வளோ நேராச்சு, சாந்த கொண்டு உடனே வீட்டுக்கு. அதெல்லாம் வர முடியாது. என்ன வர முடியாதா? என்ன லாச்சு உனக்கு? நீ டீல் பண்ணது 50 லட்சம், நம்ம ஆளு 5 கோடி தாரணி இருக்கான். ஓ அப்படியா? ஆனால் கடைசியாக ஒரு தடவை யோசித்து செல்லு. நல்லா யோசித்தாச்சு. இனி எனக்கு இதுக்காண்டி உன ஃபோன் பண்ண வேண்டாம். பிள்ளை கல்யாணத்துக்கு காடு தரேன், கல்யாணத்துக்கு வந்து சேரு. போன கிழவை அடச்ச கிருமிப்பையன் அவனுக்கு புத்தியாக காட்டிட்டான். சார் கொஞ்சம் நின்றுடுங்க, நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன். சரியா? சரி ஓகே. என்னாச்சும்மா, ஏன் அழுதுட்டு இருக்க சொல்லுமா? ஏன் அழுதுட்டு இருக்க சொல்லு. அது வந்துப்பா. என்ன மாஸ்டர் பிளான் சொன்னால் இப்போ ஜாக்கனை வீடு ஓடி கடந்து கரங்கிட்டு கிடக்கியா? அங்கே பார் என் மாஸ்டர் பிளான். அட பாவி, ஓடி போக போகிறா? அப்போஸ் சொத்துக்கள் என்ன செய்ய போறா? அது வீட்டில் அவள் தெரிய செய்யு. மோதிரம் காப்பல் ஆட்டை போட்டு வர சொல்லியிருக்கேன். நான் செட்டில் ஆயிடுவோம்மாப்பா. சாக்கம் தூக்கி போட்டு இடிச்சுட்டு தெரியும். ஹாய், என்னங்க இது? நீங்க போய் லுங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு நாம தான் ஓடி போக போறோம்ல, அதான் மாறு வேஷத்துல வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஐயோ, மொபைல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பேக் அப்படி நான் போய் எடுத்துட்டு வரேன். கோப்பா ரவினா வந்து விழுந்துரு. லே மாப்பிள்ள போயிட்டாளான்னு பாரு, உள்ள என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். லே மாப்பிள்ள செயின், மோதிரம், கொலுசு, காப்பு. கோயில உள்ள குறிசியில லே மாப்பிள்ள நான் செட்டில் கேட்டியா? தெரிச்சு ஓடுவோம்ல. உயிர் காதல் உயிரா மயிரந்தா ஓடல. என்ன காரியமா பண்ணிட்ட? எல்லா வகை கொண்டு அந்த கருவாயிட்டு கொடுத்துருக்க. ஒன்னு வளர்த்ததுக்கு செய்ய காரியமா இது? ஒன்னு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். ஒன்னு வந்து வச்சுக்கிற. ஐயோ ஆமா, முடியறவோ மாப்பிள களியில கேட்டியா? மாப்பிள இதே அரிய சாணத்தை வித்து வர்க்கிய விளைய வேண்டோமா? வழி இல்லாத கண்டத்தை வாங்கி நம்ம என்ன செய்ய போறோம்? 10 அடி வழியோட லாசர கண்டத்தை கிடையாது, அதை வாங்குவோம் போய். சார் சார் வணக்கம். மாப்பிள்ள பேக் எடுத்து குறுக்கோடி நடப்போம். இல்லைங்களே எங்களை பெரிய சார். பேக்கில் என்னல்ல? கரண்டி தூக்கிட்டே இருக்கு சார். கேரளா குத்தாலே போகிறோம் சார். உங்களை எல்லாம் பார்த்தா வேலைக்கு போகிற மாதிரி தெரியும். பேக்கில் சார் எடுல. என்னல்ல உள்ள நகையா இருக்கு? எங்கேருந்து அடிச்சு மாதிரி லவ் பண்ணுறேன் சார், அதான் ஓடி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். யார் இவன் கூட? சார் வேணாம், 4 தலைகுளிங்க. இந்த மாதிரி விருத்தி கட்ட வர்த்தமான இல்லைன்ட்ட பேசக்கூடாதுண்ணா. நான் சொன்ன சாக்கனை குட்டியா? சாக்கனை குட்டியா? சின்ன குட்டியில் கூப்பிட்டு போகிறதில்ல உனக்கு வேலை. சார் நீங்கள் சொன்ன சரிதான் சார், அதான் பாதி வெளில வந்து வீட்டில் வந்து விட்டுருந்தேன் சார். அப்போ இந்த பேக்கு பேக் கொடுக்க மறந்துட்டு சார். நீங்கள் தந்தா கொண்டு கொண்டு அடிச்சிட்டேண்ணா. சின்ன பொண்ணு மானம் போடாதுன்னு பார்க்குறேன். நாளே அப்பன்ட்டு சொல்லி ஸ்டேஷனில் வந்து பேக்கை வாங்கிட்டு போக சொல்ல.
போற ஆட்டி பண்ணிரு போற நீதல நிக்க போற குட்டியை கட்டி செட்டில் ஆகலன்னா அதான் நடக்கல, சாணத்தை விற்று பைசா உண்டாக்கலன்னா அதான் நடக்கல, பேசாமல் கேரளத்துக்கு கையாள் வேலைக்கு வண்டியார் இருமா மாப்பிள்ள குத்த வேலை ஒன்றும் சரியா வேலை, அங்கே போனால் சட்டியை எடு மணல் எடு சல்லி எடுன்னு சொன்னேன், அதெல்லாம் நமக்கு சரியாகாது வேலையெல்லாம். அப்போ என்ன செய்யலாம் மாப்பிள்ள? செத்துடலாம். நீ சொல்லியதும் சரிதான், கேரளாவே மாப்பிள்ளா சாக்கம் வரேன். அப்போ பெட்டி கன்ஃபார்ம் டோ அபுதாபி பாஸ் அவர் கால் பண்ணி சாவடிப்பானே. சாக்கன மூலம் போயிட்டா, நீ என்ன செய்ய போறா? நீ சாக்கன மூ போனா பங்கிராயமுவா. ஆமா, நீ என்ன செய்ய போறா? எனக்கு இருக்கவே இருக்கிய புஷ்பம் அவ கிளவி இல்ல. 96 நீ வேண்டா பண்ணு தர போறான். நம்ம நிலைமைய பாத்தியா கடவுளே, கடைச்சியதை வச்சு நீ வாழ வேண்டியதான். எல்லாம் போச்சு போச்சு எல்லாம் போச்சு. அவன் 50 லட்சம் தாரேன்னு சொன்னானே, அவன் கூட போயிருக்க மாட்டானா? இந்த அபுதாபிகாரன் கோடி கோடின்னு இந்த தெருக்கோடியில் இருக்க வச்சிட்டானே. கடைசியில் என் பிள்ளைய இந்த கருவாயந்தான் கெட்டுவான் போல இருக்கே. இதெல்லாம் பார்க்க உயிரோட இருக்கணுமா சவேரி யாரே? இந்த நேரத்தில் யாரையா ஃபோன் பண்ணியது மாப்பிள்ள? ஹலோ, டேய் சாக்கா எங்க இருக்க? வீட்டு பக்கத்துல தான் இருக்க மாப்பிள்ள. டேய், அவன் சொல்லிய காட்டிலும் உனக்கு எவ்வளவு ஆனாலும் கூட தரேன், நீ அந்த கிராஸை கொண்டு. ஒரு சின்ன பிரச்சனை போச்சு மாப்பிள்ள, ஒருத்தன் எசேனு ஏமாத்தி கிராஸ் ஆட்டை போட்டு போயிட்டான். என்னது, போலீஸாரன் எடுத்துட்டு போயிட்டானா? கிருமி பயல, என் பிளான் படம் தகர்த்து போட்டியில. உன் பொண்ணு பின்ன கருவாயனோட ஓடி போவாம பின்ன வெள்ளையனோட ஓடி போனேன், பயில போன. போலீஸ்காரன் கொண்டு போயிட்டானே? ஆமா, போலீஸ் தான் கொண்டு போச்சு. சுத்தப்பு, பிளான் பண்ணா இப்படி பண்ணணும். என்ன சித்தப்பா வர சொல்லிருந்தீங்க? நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டேன், அதை ஒன்னால் மட்டும்தான் தீர்க்க முடியும். என்ன பிரச்சனை? அது வந்து கோயிலில் இருக்க கிராஸை ஆட்டை போட பிளான் போட்டேன். அதில் ஒரு டூப்ளிகேட் கிராஸை ரெடி பண்ணி நானே உள்ளே போய் ஆட்டையை போட்டு அதை கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட 2 கோடி ரூபாய் விற்றுட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சு அது ஒரு டூப்ளிகேட் கிராஸ்னு. இப்போ ஒரிஜினலில் கொடுக்கலன்னா கொன்னே போடுவேன்னு சொல்லிட்டான். அதான் சாக்கனை வச்சு பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதில் ஏதாவது உழப்பு வந்துன்னா உன் ஹெல்ப் தேவை, அதான் நான் உன்னை விழிச்சிருக்கேன். என்ன ஹெல்ப்னா நான் பண்ணுறேன், ஆனால் தூக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? பழைய பார்ட்டிகிட்டே கொடுத்துருவோம், 2 கோடி ரூபா கிடைக்கும், ஆளுக்கு பாதி பாதியாக பிரித்து எடுத்துருவோம். 2 கோடியா? அதோட ஒரிஜினல் விலை என்ன தெரியுமா? 200 கோடி ரூபா. என்னது, 200 கோடியா? சித்தப்பு, நான் உங்களுக்கு பிளான் சொல்லித்தரேன், அதே மாதிரி பண்ணுவோம். எனக்கு ஒரு 30% கொடுத்தா போதும். அப்படின்னா ஓகே மக்கா, பிரமாதமாக பண்ணிடுவோம். ஆனால் பழைய பாஸ் வந்தான்னு சொல்லிட்டு பாதியில் போயிட மாட்டீங்களே? அவன் கிடைக்கும் கரும்பண்ணி. குட், எனக்கு ஒரு டவுட்டு, இந்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? போன கடையை விலைக்கு வாங்கிடுவோம். போனங்கடை வாங்குறதுக்கெல்லாம் முடியுமா? முடியுமா முடியாதான்னு அடுத்த பாட்டில் பார்ப்போம். உங்களை வச்சு இந்த படம் எடுக்கிறே செத்து போயிட்டேன், இனி அடுத்த பாட்டு வேறையா?